மண் வளம் காத்தல் குறித்த பாரத பிரதமரின் உரை. வணக்கம். உங்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் நல்வாழ்த்துக்கள். சத்குரு ஈஷா அறக்கட்டளை நிறுவனருக்கும் இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதத்தில் அவர்களுடைய நிறுவனம் ஷேக் செரியான் முகாம் ஆரம்பித்து இன்று 27 நாடுகளின் மூலமாக அவர்களின் பயணம் சுதந்திர இந்தியாவின் 75ஆம் ஆண்டின் கொண்டாட்டத்தை இந்த தேசம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அமிர்த விழா காலத்தில் புதிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்தீர்மானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்பு சகோதரர்களே, நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் கடந்த 8 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த வேட்கையை வெளிப்படுத்துகிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் மையக்கருவாக சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு கருத்து இடம்பெற்றுள்ளதை கண்ணுற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர இந்தியாவின் தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் மிஷன் அல்லது கழிவு முதல் செல்வம் வரையிலான திட்டம் வேஸ்ட் டு பெஸ்ட் அம்ருத் திட்டத்தின் கீழ் நகரங்களை நவீனமயமாக்க உருவாக்கப்படுகின்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டுதல் அல்லது ஒரே ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழியை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு திட்டம் மற்றும் நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் கங்கையை சுத்தப்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் கவனம் ஈர்த்தல். ஒரு சூரியன் ஒரு கூரையின் கீழ் சூரிய ஒளியினால் சூரிய ஆற்றல் அளித்தல், எத்தனால் உற்பத்தி மற்றும் கலவை இரண்டிலும் அதிகரிப்பு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் முயற்சிகள் பலதரப்பட்டவை. மேலும் உலகமே பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவது செயல்படுத்துவது மிகவும் சிறப்பானது. உலகின் பெரிய நாடுகள் பூமியின் வளங்களை மேலும் மேலும் சுரண்டுவது மட்டுமின்றி உலகிலேயே அதிக அளவில் கார்பன் வெளியிடும் நாடுகளாக உள்ளன. கார்பன் வெளியீட்டுக்கான உலகளாவிய சராசரி ஒரு நபருக்கு 4 டன்கள். இந்தியாவின் தனிநபர் கார்பன் தடம் ஒரு நபருக்கு 1.5 டன் மட்டுமே ஆகும். இருந்த போதிலும் இந்திய நாட்டிற்கு மட்டுமின்றி உலகளாவிய சமூகத்துடன் ஒரு முழுமையான அணுகுமுறையுடன் சுற்றுச்சூழலை நோக்கி செயல்படுகிறது. உலகின் இந்த பேரழிவில் இந்தியாவிற்கு எந்த பங்கும் இல்லை என்ற இந்த தருணத்தில் அறுதியிட்டு உறுதி கூற விழைகிறேன். சர்வதேச அளவில் பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணியை CDRI உருவாக்குவதற்கு இந்தியா தலைமை தாங்கியுள்ளது. மேலும் சத்குருஜி சர்வதேச சோலார் கூட்டணி மற்றும் ISA பற்றி எடுத்துரைத்துள்ளார். நண்பர்களே, சகோதரர்களே, மண் அல்லது இந்த நிலமானது பஞ்ச பூதங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. நாம் நம் நெற்றியில் பெருமிதத்துடன் மண்ணை பூசிக்கொள்கிறோம். விளையாடும் போது இந்த நிலத்தில் தான் விழுந்து எழுந்து ஓடி ஆடி விளையாடி மகிழ்கின்றோம், வளர்கின்றோம். மண்ணின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில் பஞ்சமில்லை. துரதிருஷ்டவசமாக மனிதகுலத்தின் செயல்பாடுகள் மண்ணிற்கு இந்த பூமி எவ்வளவு கேடு விளைவித்து உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. இப்போதுதான் சத்குருஜி பிரச்சனை என்னவென்றால் அனைவருக்கும் தெரிவிக்கும் வண்ணம் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் இளமையாக இருந்த போது எங்கள் பாடத்தில் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது. நான் குஜராத்தி மொழியில் படித்திருக்கிறேன். மற்றவர்கள் அவரவர் தம் தாய்மொழியில் படித்திருக்கலாம். கதைப்படி வழியில் ஒரு கல் கிடைத்தது. கல் வழியை தடை செய்தது. ஆனால் அவ்வழியே சென்ற மக்கள் கோபம் அடைந்தனர். சிலர் அதை எட்டி உதைத்தனர். இன்னும் சிலர் அந்த கல்லை வைத்தது யார், எங்கிருந்து வந்தது போன்ற வினாக்களை வினவிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதை ஒதுக்கி வைக்க யாருக்கும் தெரியவில்லை, மனமில்லை. ஆனால் அந்த வழியாக சென்ற ஒரு மாமனிதர் அந்த கல்லை வழியிலிருந்து அகற்ற நினைத்தார். அநேகமாக அவர் சத்குருவை போன்ற ஒருவராக இருக்கலாம். யுதிஷ்டிரர் மற்றும் துரியோதனன் சந்திப்பை பற்றி பேசுகையில் துரியோதனனை பற்றி கூறப்பட்டுள்ளது. நாம் உண்மையை அறிவோம், ஆனால் அதை செய்ய அல்லது நிறைவேற்ற எமக்கு விருப்பமில்லை. எம்மால் முடியாது. உண்மை என்னவென்று எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாதையில் என்னால் நடக்க முடியாது. சமூகத்தில் இத்தனைய போக்கு அதிகரிக்கும் போது இத்தனை நெருக்கடிகள் உருவாகின்றன. அப்போதுதான் கூட்டு பிரச்சாரத்தின் வழி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும்
என்று கடந்த 8 ஆண்டுகளில் உலக நாடுகள் மண்ணை காப்பாற்ற அயராது உழைத்துள்ளமை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. மண்ணை காப்பாற்ற 5 முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம். முதலாவது, மண்ணை ரசாயனமற்றதாக மாற்றுவது எப்படி? இரண்டாவது, மண்ணில் வாழும் உயிரினங்களை, அதாவது மண்ணின் கனிம பொருளை தொழில்நுட்ப முறையில் எப்படி காப்பாற்றுவது? மூன்றாவது, மண்ணின் ஈரப்பதத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அல்லது பராமரிப்பது? நான்காவது, நிலத்தடி நீர்மட்டம் குறைவதால் மண்ணின் நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்வது எப்படி? 5வது, காடுகளை அழிக்க அதன் பரப்பளவை குறைப்பதால் தொடர்ந்து மண்ணரிப்பு ஏற்படாமல் எவ்வாறு தடுப்பது அல்லது மண் வளம் குன்றாமல் எவ்வாறு காப்பது? சகோதரர்களே, இவை அனைத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு உலகத்தின் மிக முக்கியமான மாற்றம் எதுவென்றால் கிருஷி நிதி திட்டம். இதற்கு முன் எமது விவசாயிகளுக்கு தங்களுடைய மண்ணின் தன்மையை, அதன் குறைபாடுகளை அறிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை புரிந்து கொள்ள சாயில் ஹெல்த் திட்டம் உருவாக்கப்பட்டது. அரசு மனிதனின் அவசியத்தை புரிந்து கொண்டு ஹெல்த் கார்டு கொடுத்தால் பத்திரிகையில் முக்கிய செய்தியாக வெளிவரும். மோடி அரசு நல்ல வேலை செய்துள்ளது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த அரசு மனிதனுக்கு மட்டுமின்றி மண் வளம் காத்தலின் அவசியத்தை மண்ணுக்காக சாயில் ஹெல்த் கார்டு கொடுத்துள்ளது. ஆனால் அது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவில்லை. உலகத்தில் 22 கோடி சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் சாயில் டெஸ்டிங் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த சாயில் ஹெல்த் கார்டு மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் மண்ணின் வளம் அதிகரித்து விவசாயத்தில் 8 முதல் 10% வரை லாபம் அதிகரித்துள்ளது. அட்டல் பூ யோஜனா திட்டத்தின் மூலம் பல ராஜ்யத்தில் சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒன்றரை வயது அல்லது 2 வயது குழந்தையின் வளர்ச்சி குறைவு என்றால் அக்குழந்தையின் தாய் குடம் குடமாக பாலை ஊட்டினால் அந்த குழந்தை வளர்ந்து விடுமா? தேவையான அளவிற்கு பால் கொடுத்தால் குழந்தை கண்டிப்பாக வளர்ந்து விடும். தாய்மார்கள் தினமும் 10-10 லிட்டர் பாலில் குளிப்பாட்டினால் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து விடுவானா? அதற்கு பதிலாக புத்திசாலி தாய் ஒருத்தி ஒவ்வொரு ஸ்பூன் ஸ்பூனாக பாலை புகட்டினால் காலை மதியம் இரவு என்று வேளா வேளைக்கு பருக கொடுத்தால் குழந்தையின் வளர்ச்சியை உணர முடியும். அதே போல எமது பூமியை முற்றிலும் தண்ணீர் மயமாக்கி மண்ணின் தன்மையை மாற்ற முடியாது. இதனை ஓரிரு துளிகளாக மாற்றி அமைக்கலாம். நீரை பாதுகாப்பதுடன் காடுகளை பாதுகாக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 3 முறை, 5 முறை, 7 முறை என்று பாலை பருக கொடுத்தால் குழந்தையின் வளர்ச்சியில் வித்தியாசத்தை உணர முடியும். இவ்வாறுதான் நாட்டினுடைய விளைச்சலும் முழு நிலத்தையும் தண்ணீரால் மூழ்கடித்தால் விளைச்சல் நன்றாக இருக்குமா? துளி துளியாக தண்ணீர் பாய்ச்சினால் விளைச்சல் அதிகரிக்கும். பர் டிராப் மோர் கிராப், ஒரு துளி அதிக விளைச்சல். हम कैच द रेन जैसे अभियानों के माध्यम से जल संरक्षण जल பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அனைவரையும் ஒன்று சேர்க்க இந்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் நமது நாட்டில் 13 முக்கியத்துவம் வாய்ந்த நதிகளை பாதுகாக்கும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்மே இது மாதிரியான விஷயங்களில் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இச்செயல்பாட்டால் நீர் மாசுபடுதல் குறைக்கப்படுவதுடன் நதிக்கரை ஓரங்களில் காடுகளை வளர்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 7400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகள் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலமாக கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியாவில் 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் அதிகரித்துள்ளன. இந்தியா இன்று பின்பற்றும் பல்லுயிர் மற்றும் வன விலங்குகள் தொடர்பான கொள்கையில் வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது.
இன்று புலி, சிங்கம், சிறுத்தை, யானை என எல்லாவற்றின் எண்ணிக்கையும் அதிகரித்து வந்துள்ளது. ஸ்வச்தா எரிபொருள் தன்னிறைவு தொடர்பான முயற்சிகளை முதன்முறையாக அறிவித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது மற்றும் மண்வளம் காத்தல் தொடர்பான திட்டங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. கோபர் தன் யோஜனா உதாரணம் காட்டி இயற்கை விவசாயத்தில் நமது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு காண வேண்டி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள கிராமங்களில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய அஸ்திவாரத்தை உருவாக்கவும் நமது பண்ணைகளை ரசாயனம் அற்றதாக மாற்றுவது மட்டுமின்றி நமாமி கங்கே பிரச்சாரம் திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டிற்குள் 26 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மீட்டெடுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எல்இடி பல்பு பிரச்சாரம் மின் உற்பத்தி திறனில் 40% புதை வடிவம் பற்றி எரிபொருளில் இருந்து 9 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெறுவதற்கான இலக்கை இந்தியா அடைந்துள்ளது. சூரிய ஆற்றல் திறன் 18 மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் நைட்ரஜன் மிஷன் மற்றும் சுற்றறிக்கை பொருளாதாரம் தொடர்பான கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான நமது உறுதிப்பாட்டிற்கான சான்றுகளாகும். இந்தியா திட்டமிட்டதை விட 5 மாதங்களுக்கு முன்னதாகவே 10% எத்தனால் கலப்பு இலக்கை எட்டியுள்ளது. இதுவே சாதனையின் மிகப்பெரிய மகத்துவம். 2014 எத்தனால் கலப்பு 1.5% இருந்தது. இந்த இலக்கை அடைவதில் 3 தெளிவான நன்மைகள் உள்ளன. முதலாவது, 22 லட்சம் டன் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வழிவகுத்துள்ளது. இரண்டாவது, 41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தி கொடுத்துள்ளது. மூன்றாவதாக, எத்தனால் கலப்படத்தின் அதிகரிப்பால் கடந்த 8 ஆண்டுகளில் நாட்டின் விவசாயிகள் 40,600 கோடி சம்பாதித்துள்ளனர். இந்த சாதனைக்காக நாட்டு மக்கள், விவசாயிகள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாராட்டுகள். தேசிய அதிசக்தி மாஸ்டர் திட்டத்தின் காரணமாக தளவாட அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு பயன்படுத்தப்படும் இந்த மாசுபடுதலை குறைக்க வழிவகுக்கும். 100க்கும் மேற்பட்ட நீர் வழி பாதைகள் மல்டி மாடல் இணைப்பு வேலைகளுக்கும் மாசுபடுதலை குறைக்க உதவும் பசுமை வேலைவாய்ப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் வேகம் அதிக எண்ணிக்கையில் பசுமை வேலைகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் மண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 அமிர்த சரோவரங்களை உருவாக்க மக்கள் இயக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மண்வளம் பாதுகாப்பு இயக்கம் என்பது மண்ணின் ஆரோக்கியம் குறைவதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அதை மேம்படுத்த ஓர் உலகளாவிய இயக்கம் மார்ச் 2022 சத்குருவால் தொடங்கப்பட்டது. அவர் 27 நாடுகளை கடந்து 100 நாட்கள் மோட்டார் சைக்கிள் பயணத்தை தொடங்கினார். 100 நாள் பயணத்தின் 75வது நாள் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தில் குறிப்பாக வந்தமையால் இந்நன்னாள் இந்தியாவில் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்காக பகிரப்பட்ட திட்டங்களையும் அர்ப்பணிப்புகளையும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன. ஜெய்ஹிந்த்.